அச்சத்தை துடைத்து ஆசைகளை விரித்து புதுமைகள் படைத்து புன்னகைக்கும் பூக்களை பெருமைகளுக்குரிய பெண்களே, மதிப்புகளுக்குரிய மாதரே, மனதில் உறுதி பிறர் நலம் கருதி செய்கிறீர்கள் பல உதவி. இதுவல்லவா உங்களின் பண்புகள்? இருந்தும் தீண்டாமைகள் நடக்கின்றன உன்னிடத்தில் சில சமயம். அதை கண்டு நீ அஞ்சாமல் அதை எதிர்த்து நில். அது பயந்து விரைந்தோடும். கேலி கிண்டல்களை செவிகளுக்கு ஏற்றாதே. ஆணாதிக்கத்தைக் கன்று என்றும் அஞ்சாதே. ஏனென்றால் நீ ஒரு பெண்மை கொண்டவள். பெண்மை என்பது தெய்வத்திற்குச் சமமாகும். பெண்களை இகழ்ந்தால் தெய்வத்தை இகழ்ந்ததற்கு சமமாகாதா? மூடர்களே, பெண்மையை மதியாத பித்தர்களே, அன்பை பொழியும் அன்னையாகவும் அறிவை பெருக்கும் ஆசிரியராகவும் அக்கறை செலுத்தும் சகோதரியாகவும் தோழுமை காட்டும் தோழியாகவும் மனதோடு கலந்துவிட்ட மனைவியாகவும் மகிழ்ச்சியை இறைக்கும் மகளாகவும் ஆண்களை சுற்றி பல பருவங்களிலும் உருவங்களிலும் வீற்றிருக்கும் பெண்களை என்றென்றும் போற்ற வேண்டும். பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி காத்திடும் ஈசன். மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தனர். மாதராய் பிறப்பதற்கு இவ்வுலகில் மாதவம் செய்திடல் வேண்டும். ஆண் என்ற அகங்காரம் கொள்வதற்கு முன்னால் நீ யோசி. முதலில் உன்னை ஒரு பெண் 10 மாதம் சுவந்து பெற்றதாலே நீ ஒரு ஆண்மகன். மற்றும் ஒரு கொடூரம், மற்றும் ஒரு கற்பழிப்பு, மற்றும் ஒரு பெண், மற்றும் ஒரு குழந்தை. எத்தனை எத்தனை அவலங்கள், எத்தனை எத்தனை கொடுமைகள். எங்கு பார்த்தாலும் கூக்குரல், பாலியல் வன்கொடுமை, இனவெறி, ஜாதி வெறி. ஐயோ, நெஞ்சு பொறுக்கதில்லை. ஏழ்நிலை கட்ட மனிதரை நினைத்து விட்டால் ஒரு பெண்ணை அவமதிக்கும் போது அவ்விடத்தில் உன் தாயையோ உன் தங்கையையோ எண்ணிப்பார். உன் மனம் உறைந்து போகும். மேக் இன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, தூய்மை இந்தியா, இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். எங்கள் பெண் குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பான இந்தியாவை உருவாக்கி கொடுங்கள், அதுவே போதும். இனியும் பெண்களுக்கு எதிராக அநீதிகள் நடந்தால் மறந்து விடாதீர்கள், மீசையில்லாத பாரதிகள் இங்குண்டு. களத்தில் கவிபாட மட்டுமல்ல, வீரமும் தைரியமும் கொண்டு முரத்தால் புலியை விரட்டவும் மறந்து விடாதீர்கள்.